ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஜெர்சியும் ஒரு எல்லோ கலர் ஜெர்சியும் போட்டிருக்கேன். ஏன்னா ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் மேட்ச் ரிவ்யூவே வந்து இந்தியாவை பற்றி நீ வேற முக்க போடாதரா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, நல்லா தான் என்ன சொல்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஒரு 150 ரன்னுங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஸ்கோரே டி ட்வெண்ட்டியை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு கிடையாது. நடராஜன் நல்லா போட்டார். இந்தபடி தீபக் சாரும் போன மேட்ச்க்கு இந்த மேட்ச் பரவாயில்ல, சர்தர் தகவல் பொழந்துட்டாங்க. இந்த யஸ்வீந்தர் சாலும் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரே ஒரு தடவை சப்ஸ்டியூட்டாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவனை உள்ளே வச்சுக்கிறதுலாம் சரி விடுங்க 150 ரன்னு. அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம மேத்து வேடி இன்றைக்கி அடித்தாப்பில் மற்றபடி நல்லா விளாண்டாங்க ஆஸ்திரேலியாவும். அவங்களோட ஸ்வீப்ஷன் நல்லா பவுலிங் போட்டார், ஜாம்பா நல்லா பவுலிங் போட்டார். விராட் கோலி தான் பாவங்க, ஒரு செஞ்சுரி அடிப்பார்னு நினச்சேன் நான், அதுவும் போயிடுச்சு. 83 ரன்னில் அவுட் ஆகிட்டாரு. லாஸ்ட்டு கொஞ்சம் சர்துல் தகரோட வாஷிங்டன் சுந்தர் நின்று ஆடினார்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அதை மட்டும் போயிடுச்சு. இல்லாட்டி 17 ரன்னில் தோற்றுக்க மாட்டோம். ஒரு என்னது ஒரு அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆஸ்திரேலியா. நம்ம ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியாவை முடிவு கொண்டு வருவோம், இப்போ இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து 17 தான் டெஸ்ட்டு. இது டெஸ்ட்டு எப்படி ரிவ்யூ போடுறதுன்னு வந்து அட்மின் எனக்கு சொல்லணும், சொன்னால் தான் நான் அவங்களுக்கு அதை பொறுத்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இன்றைக்கி ப்ராக்டிஸ் மேட்ச் சொன்னேன்ல, அது நான் அது ட்ரால முடிஞ்சிச்சு. அது எப்போவுமே ட்ரால தான் முடியும், ஆனால் இந்தியா தோக்கிற நிலைமைக்கு போய் தான் ட்ரா பண்ணாங்க. விருதுமன் சகா சேவ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு 54 ரன் கொடுத்து அப்படியே இது மாதிரி ரெண்டாங்க. ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து அவங்களோட ஸ்டார் பவுலர்ஸ்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க டெஸ்ட்டுக்காக T20. அதனால் இது ஒரு இம்பேலன்ஸ் டீம் நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப்புக்காக அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா வந்து நல்லா தான் விளாண்டாங்க இன்றைக்கி. நடராஜன் நல்லா விளாண்டார். அப்புறம் வந்து நம்ம ராகுல் அவுட்டு, ஸ்ரேயா அய்யரும் இன்னைக்கு சீக்கிரம் அவுட்டு, விராட் கோலியும் தவானு பண்ணார் நின்று விளாண்டாங்க. அதுக்கப்புறம் சர்திக் பாண்டியா கொஞ்சம் விளாண்டார். மற்றபடி என்ன சொல்கிறது, சார் நல்ல கேம் தான். ஒரு 17 ரன் தோக்கிறது வந்து ஒரு நேரம் மார்ஜின் தான், அதனால் வந்து T20 இது பெரிய விஷயம் கிடையாது. பார்க்கலாம், அடுத்து இந்தியாவுக்கு டொமஸ்டிக்கில் தான் சீரீஸ் நினைக்கிறேன். அப்புறம் இங்கிலாண்டு தான் போகிறாங்க. அதெல்லாம் எப்படி இந்த கோவிட் சுச்சுவேஷனில், ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டூர் வேறு கால் ஆஃப் ஆயிடுச்சு இங்கிலாண்டோடது, ப்ரோட்டோக்கால் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன நடக்குங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது எந்த டூரை பற்றியும். எந்த டூரை பற்றி டூருக்கு முன்னாடி தான் எங்கள் அட்மின் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவார், அதை பற்றி நான் போட்டுப்பேன். அதனால் எங்கள் அட்மின் எவ்வளியோ அவ்வளியே நான் அப்படிங்கிறத சொல்லணும். T20 ஓடிய முடிஞ்சிச்சு, அடுத்த டெஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். அண்டில் தன், சைனிங் ஆஃப்.